பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அபிராமி தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய கடைசி நிமிடங்கள்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி கொஞ்சம் போர் அடிச்ச நிலையில வனிதா எப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ அப்பவே இந்த நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆளையும் டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம மதுமிதா தான். அதனால அவங்களுடைய கையெல்லாம் இப்ப வெட்டிக்கிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து அதிரடியா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில எந்த ஒரு எலிமினேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நேற்று எபிசோட்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இந்த வாரத்துக்கான எலிமினேஷன்ல நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுமிதா, முகன் ராவ், கவின், லாஸ்லியா மற்றும் அபிராமி இவங்க அஞ்சு பேர்ல நம்ம மதுமிதா எதிர்பாராத விதமா நேற்று எபிசோட்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து அதிரடியா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பேலன்ஸ் இருக்கிற நாலு கண்டஸ்டன்ட்ல நம்ம முகின் ராவ் முதலாளா காப்பாற்றப்பட்டு கமலஹாசன் அவர்கள் அபிராமிக்கு பல அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அபிராமி கிட்ட பல டேலண்ட்ஸ் இருக்கதாவும் அதை பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வியந்து போனதாவும் அவரு ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அபிராமி கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் அழுவ கூடாது, எதுவா இருந்தாலும் தைரியமா பேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து அனுப்பியிருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம அபிராமி கேட்டுட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கிட்ட இனிமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா அழுக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. சோ இப்போ இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எட்டாவது ஆளா எலிமினேட் ஆயிருக்காங்க தான் நம்ம அபிராமி. இதுல நேற்றைய எபிசோட நம்ம மதுமிதா எதிர்பாராத விதமாவும் இன்றைய எபிசோட நம்ம அபிராமி எவிக்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் அபிராமி எலிமினேட் ஆயிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க.